₹100 குறைத்து பிரதமர் அறிவித்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னொரு அறிவிப்பையும் செய்திருக்கணும், நாங்கள் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த ₹100 கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். நம்மால் ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு பொருளை வாங்க முடியும், செலவழிக்க முடியும் என்பதே விடுதலை. இந்த ₹1000 பார்க்காதீங்க, இது ₹1000 என்பது உரிமை தொகை. என்ன உரிமை? பல உரிமைகளை பெற்றுத்தருகிற உரிமை தொகை. தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் வடநாடுகளில் சிறிய கிராமங்களில் இருந்து வெளியேறுகிறாங்க. ஏன்? நாம் ஏமாளிகள் அல்ல என்பதை உரத்த குரலிலே சொல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. இன்னைக்கு சொல்ல வேண்டாம், மனசில் வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டிய நாள், சொல்ல வேண்டிய முறை தெரியும். அண்மையிலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் கொஞ்சம் அலசி பார்த்தேன். கடந்த 15-20 நாட்களிலே நடந்த நிகழ்ச்சிகள் ஒரு வகையிலே மகிழ்ச்சி தருகிறது, ஒரு வகையிலே அச்சத்தை தருகிறது. மிக மிக மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்தியா கூட்டணி முழுமை பெற்று உருவம் பெற்று கையெழுத்தான முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். பாண்டிச்சேரி உட்பட 4 இடங்களிலே இந்தியா கூட்டணி அந்த அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை இடங்களிலே போட்டியிடும் என்பது அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் கையெழுத்திட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே 9 இடங்கள், புதுச்சேரியிலே 1 இடம் என்று 2019 தேர்தலிலே எந்த இடங்களை எந்த எண்ணிக்கை இடங்களை தந்தார்களோ அதையே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், 2019 தேர்தலிலே எந்த முடிவுகள் வந்ததோ அது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே புதிய வரவாக திரு கமல்ஹாசன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவருக்கு மாநிலங்களவை 2025 ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அன்பர் கமல்ஹாசன் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்வார் என்பதும் எழுதி கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா வகையிலேயும் மகிழ்ச்சியான தொடக்கம். இந்த கூட்டம் தொடங்கும் போது ஒரு குறை இருந்தது, கையெழுத்து ஆகுமா ஆகாதான்னு. ஆனால் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே கையெழுத்து ஆகியிருக்கிறது. என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை பாராட்டுக்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கையெழுத்துகள் எல்லாம் முதலமைச்சருடைய உறுதி இல்லாமல் நடந்திருக்க முடியாது. அவர் பேசுவது நிதானமாக பேசுகிறார், எழுதும்போது நிதானமாக எழுதுகிறார். அந்த நிதானத்தை பலர் தயக்கம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள், குழப்பம் என்று சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த நிதானம் என்பது தயக்கமும் அல்ல, குழப்பமும் அல்ல. அந்த நிதானம் என்பது பயணத்துடைய முடிவு எது என்று எனக்கு தெரியும். அந்த பயணத்துடைய முடிவை எட்டுவதற்கு பயணம் செய்யும் பொழுது யாரும் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த நிதானம். யாரும் தடுமாறி தள்ளாடி விழுந்துவிடக்கூடாதே என்பதற்காக அந்த நிதானம். யாரும் பாதை மாறி போய்விடக்கூடாதே என்பதற்காக அந்த நிதானம்.
முதலமைச்சருடைய நிதானத்தை நான் பாராட்டுகிறேன். அந்த நிதானமான போக்கை கடந்த 15-20 நாட்களிலே அவர் உறுதியாக கடைபிடித்ததால் தான் இந்த வெற்றி செய்திகள் நமக்கு வந்திருக்கின்றன. இது மனிதநேய திருவிழா. அருமை நண்பர் சுப வைரபாண்டியன் அவர்கள், எப்பொழுதுமே நான் பல முறை கேட்டிருக்கிறேன், எப்பொழுதுமே நம்மை சிந்திக்கும் வகையிலே பேச வைப்பார். இது மனிதநேயம். மனிதநேயம்னா என்ன? மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும். இந்த 10 ஆண்டுகளிலே மனிதநேயம் இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? கொஞ்சம் அந்த கேள்வியை கேளுங்க. மனிதநேயம் வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? நேற்று சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாடு நிதியின் கீழே இந்த ஹைமாஸ்ட் விளக்கெல்லாம் சில இடத்துல பொருத்தியிருக்கோம். ஒரு ஊரில் 2 ஹைமாஸ்ட் விளக்குகள் பொருத்தணும். ஒன்று கீழப்பள்ளிவாசல் தெரு. கீழப்பள்ளிவாசல் தெருவில் ஒரு ஹைமாஸ்ட் விளக்கு. அடுத்த ஹைமாஸ்ட் விளக்கு பெருமாள் கோயில் தெரு. கீழப்பள்ளிவாசல் தெருவில் ஹைமாஸ்ட் விளக்கை அங்கே தொடங்கிய போது இஸ்லாமியர்களும் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க, எல்லா சமுதாயத்து மக்களும் இருந்தாங்க. அது சிறிய தெரு தான், சிறிய ஊர் தான், சிறிய தெரு தான், நெரிசலாக கூட்டம் இருந்துச்சு. யாரு முஸ்லிம் யார் இந்துன்னெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது, எல்லாரும் இருந்தாங்க. அதே மாதிரி பெருமாள் கோவில் தெருவில் அந்த விளக்கை தொடங்கிய போதும் எல்லாரும் இருந்தாங்க. அந்த மனிதநேயம்தான் தமிழ்நாட்டை இத்தனை நாட்களாக காத்து வருகிறது. இதே நிகழ்வு, நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், இதே நிகழ்வு வடநாட்டில் சில மாநிலங்களிலே நடந்திருந்தால், ஒன்று கீழப்பள்ளிவாசல் தெருவில் ஹைமாஸ்ட் இருக்காது. அப்படி தப்பி தவறி இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இந்துக்கள் வரமாட்டார்கள். இந்துக்கள் பகுதியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இஸ்லாமியர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இப்படி இருந்த வடநாடு அல்ல, அலகாபாத் லக்னோ எல்லாம் கூட்டு கலாச்சாரம் என்று பெருமைப்பட்ட நகரங்கள். இந்துஸ்தானி மொழியே ஹிந்தி உருது கலந்த மொழிதான். சுதந்திர இந்தியாவில் எது தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது மகாத்மா காந்தி அவர்கள் இந்துஸ்தானி மொழி இருக்க வேண்டும் என்று சொன்னார். காரணம், ஹிந்தி உருது இரண்டும் கலந்த மொழிதான் அந்த மக்கள் பேசுகிற மொழி. அந்த அளவுக்கு மனிதநேயம் இருந்த இந்தியாவில் வட மாநிலங்களில் இன்னது மனிதநேயம் முழுக்க முழுக்க அழிந்து விட்டது. மனிதநேயம் எஞ்சி இருப்பது தென்னாடு தான். மேற்கு மாநிலங்கள் கிழக்கு மாநிலங்களில் மனிதநேயம் இருக்கிறது, ஆனால் மனிதநேயம் அங்கே தடுமாறுகிறது. மனிதநேயத்துக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. அசாம், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா,
இதிலெல்லாம் மனிதநேயம் நாள்தோறும் அழிக்கப்படுகிறது, அழிக்க முயற்சி செய்கிறார்கள். தென்னாட்டில் நல்ல வேளையாக மனிதநேயம் தொடர்ந்து இருக்கிறது. இந்த மனிதநேயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் அஞ்சுகிறேன். ஆனால் நம்முடைய கூட்டணி வலிமையாக இருந்தால், நம்முடைய கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியாக தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எழும்பி விட்டால் மனிதநேயத்தை தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கவே முடியாது, அழிக்கவே விடக்கூடாது. பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நேற்று ஒரு உதாரணம், கல்கத்தா உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதிபதி ராஜினாமா செய்கிறார். அவருக்கு 6 மாதம் பதவிக்காலம் இருக்கு, பதவியிலிருந்து விலகிறார். அது அவருடைய இஷ்டம். பதவியிலிருந்து விலகும் போது அவர் சொன்னதெல்லாம் சர்ச்சைக்கு ஆளாக இருக்கிறார். அதை பற்றியெல்லாம் நான் பேசப்போவது கிடையாது. பதவியிலிருந்து விலகிய பிறகு என்ன சொன்னார் பாருங்கள். ஒரு பேட்டியில் வங்காள தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், அதில் கேட்குறாங்க, பல கேள்விகள் கேட்டுட்டு வர்றாங்க. அவரை கேட்குறாங்க, காந்தியா கோட்சேயா எதை தேர்ந்தெடுப்பீர்கள்னு கேட்குறாங்க. காந்தியா கோட்சேயா, அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கோட்சேன்னு சொல்லியிருந்தா கூட போறாரு, இவரை கடவுள் மன்னிப்பார்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இதற்கு நான் உடனடியாக பதில் சொல்ல முடியாது, சிந்தித்துத்தான் பதில் சொல்றேன். காந்தியா கோட்சேங்க கேட்கறதுக்கு சிந்திச்சு பதில் சொல்லணுமா? என்ன சிந்திக்கிறாரு? காந்திய கோட்சே கொன்னானா, அது கோட்சே குண்டு வீசும்போது காந்தி இடையில புகுந்துட்டாரா அப்படின்னு சிந்திப்பார். காந்தியா கோட்சேங்கிறதுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற பதவி விலகிய நீதிபதி, நான் உடனடியாக பதில் சொல்ல முடியாது, சிந்திச்சுத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்ப காந்தியும் கோட்சேயும் ஒண்ணுதான. பூவா தலையா போட்டு பார்க்க போவீங்க? யார் கண்டா? அடுத்த தடவை கேள்வி கேட்டா பூவா தலையா போட்டு சொல்றேன், பூ வரல காந்தி. அந்த அளவுக்கு இந்த நாட்டில் நச்சு கருத்துக்கள் தோன்றி இருக்கின்றன. இதெல்லாம் நச்சு கருத்து. இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்தியா கோட்சேங்கிற கேள்வியே எழுந்திருக்காது. அந்த மாதிரி கேட்கணும்னு ஒருத்தனுக்கும் தோணி இருக்காது. அந்த மாதிரி யாராவது கேள்விட்டிருந்தா இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கேள்வியும் கேட்கிறார்கள், அதற்கு பதிலும் ஒருத்தர் சொல்றாரு, நான் சிந்திச்சு தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகளை இந்த நாடு பார்த்து வருகிறது. அதுதான் எனக்கு அச்சம் தருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்தால் எப்படி இந்தியாவில் 140, 150, 170 கோடியில் நிற்கும், 170 கோடி மக்கள் ஒரு நாட்டு மக்களாக இருக்க முடியும்? தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் வடநாடுகளில் சிறிய கிராமங்களில் இருந்து வெளியேறுகிறாங்க. ஏன்? 10 குடும்பம் 15 குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் இருக்குது, அவ்வளோ 20 குடும்பம் தலித் குடும்பம் இருக்குது. எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது, நாங்கள் 50 பேர் இருக்கோம், 40 பேர் இருக்கோம், 20 குடும்பங்கள் இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு நகரங்களுக்கு போகிறாங்க. கான்பூர், லக்னோ, அலகாபாதுக்கு போகிறாங்க. காரணம், அங்கே கான்பூர், அலகாபாத், லக்னோவில் எல்லாம் பல லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து இருந்தால்
நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இந்த அச்சம் ஏன் வந்துச்சு? இந்த அச்சம் வரலாமா? இந்தியாவில் ஒரு குடிமகனுக்கு இந்த அச்சம் வரலாமா? நான் ஒற்றை குடும்பமாக இருந்தாலும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்ற நம்பிக்கையில தான் வரணும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு அழிந்து போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை அழிந்து போனால் எப்படி மக்கள் ஒன்றாக இருக்க முடியும்? எப்படி ஒன்றாக வாழ முடியும்? இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் மனித நேயத்தினுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. நான் பல நேரங்களில் வேடிக்கையாக சொல்லியிருக்கேன், இது இன்னும் கற்பனைக்கு எட்டாத கருத்து அல்ல. ஒரு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் ரெண்டு தாய்க்கு ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா, தப்பி தவறி அந்த குழந்தை மாறிடுச்சுன்னா, ஒரு முஸ்லீம் தாய் ஒரு இந்து தாய் குழந்தை மாறிடுச்சுன்னா, இந்த குழந்தை முஸ்லீமாக வளரும், அந்த குழந்தை இந்துவாக வளரும். இப்போ டிஎன்ஏ எல்லாம் வந்துருச்சு, அந்த காலத்தில் டிஎன்ஏ இருந்துச்சு. அதனால் பிறக்கும் போதே ஒருத்தர் தலையில் மதம் ஜாதியெல்லாம் எழுதி வைக்கல. தாய் தந்தை என்ன மதத்தை பின்பற்றுகிறாரோ அதைத்தான் எல்லாரும் பின்பற்றுகிறார்கள். யோஷா 18 வயசில் ஓட்டு, 18 வயசில் உன்னுடைய மதத்தை நீ தேர்ந்து கொள்ள முடியும், தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் என விதி இருக்கு. நியாயமா அப்படிதான் விதி இருக்கணும். 18 வயதிலே தான் எனக்கு வாக்குரிமை, எனக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆக 18 வயதில் என்னுடைய மதத்தை என்னுடைய ஜாதியை நான் தேர்ந்தெடுக்கும் உரிமை வேணும்னா போராட முடியும். இந்த பிளவுகள் எல்லாம் மனிதன் உருவாக்கிய பிளவுகள். இதே மாதிரிதான் பல நாடுகள் இருந்துச்சு. அமெரிக்காவில் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் 200 ஆண்டுகளாக போர் நடக்கிறது. ஐரோப்பாவில் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அதற்கு முன்னாலேயே போர் நடக்கிறது. ஆப்பிரிக்காவில் இன்று கூட இந்த கூட்டம் அந்த கூட்டம், இந்த ட்ரைப் அந்த ட்ரைப் என்று போர் நடக்கிறது. இருவரும் கருப்பர்கள் தான், இருவர் உடம்புலையும் ஓடுறது சிவப்பு ரத்தம் தான். ஆனால் இந்த கருப்பு இனத்து மக்கள் ஒரு கூட்டம்னு, அந்த கருப்பு இனத்து மக்கள் ஒரு கூட்டம்னு பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்கிறது. ஒரு நாட்டிலேயே இரண்டு கூட்டத்துக்கு இடையே சண்டை நடக்கிறது. ஆக மனிதநேயம் நாம் சாதாரணமாக மனிதநேயம் தான் இருக்க, மனிதநேயம் இருக்கும்னு நினைக்காதீங்க. மனிதநேயத்தை பாதுகாக்க வேண்டும், மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மனிதநேயத்துக்கு மீறிய செயல்களை எதிர்க்க வேண்டும், எழுத வேண்டும், பேச வேண்டும். மனிதநேயத்தை சிதைக்கிற சக்திகள் அதிகம். மனிதநேயத்தை பாதுகாக்கும் சக்திகளாக நம் மக்கள் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மனிதநேயத்தின் ஒரு பகுதி தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைகள் என்பது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கிடையாதுமா? இன்னைக்கும் முழுக்க முழுக்க கிடையாது. நீங்க நம்பினீங்கன்னா சம உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். சம உரிமைகள்லாம் கிடையாது. சம உரிமையை போராடித்தான் பெற வேண்டும். போராடும் பொழுது அரசு துணை நிற்க வேண்டும். அரசை நடத்துகின்ற கட்சி பெரும் துணையாக இருக்க வேண்டும். அதான் கட்சிக்கும் கட்சிக்கும் வேறுபாடு. சில கட்சிகள் ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்று சொல்வார்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பல தலைவர்கள் பெண்களுடைய கடமை வீட்டை பாதுகாப்பது,
வீட்டு வேலையை செய்வது, குடும்பத்தை காப்பாற்றுவது என்று பகிரங்கமாக பேசுகிறார். அவர்களுக்கு ஆண் பெண் சமம் என்ற கருத்தை அவர்கள் உடன்படவில்லை. சில கட்சிகள் பேசும் செயல்படாது, சில கட்சிகள் தான் ஆணும் பெண்ணும் சமம், அதற்காக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்காக திட்டங்களை போட வேண்டும், அதற்காக சட்டங்களை போட வேண்டும் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்களே ப்ரோ ஆக்டிவ், அதற்கான காரியங்களை செய்வது சில கட்சிகள் தான். அண்மை காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மகளிர் மேம்பாட்டுக்காக செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் 1,291,000 குழுக்கள் இருக்கின்றன. இந்த 1,291,000 குழுக்களில் கடந்த 2.5 ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்ட புதிய குழுக்கள் 1,14,000 குழுக்கள். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போறும் ஏற்கனவே தான் 10 லட்சம் குழு இருக்க போதாதான ஓய்ந்து உட்காராமல் இன்னும் 1,14,000 குழுக்களை உருவாக்கி இருக்கிறார். அதற்காக பாராட்டுகிறோம். இந்த குழுக்களுக்கு இதுவரை 75,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 75,000 கோடி என்பது பெரிய தொகைதான், ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது 2 மடங்காக 3 மடங்காக 4 மடங்காக உயர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நண்பர் சுப வீரபாண்டியன் குறிப்பிட்டார், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று பல புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். மாதம் 1,000 ரூபாய் என்பது சிறிய தொகையாக தெரியலாம், ஆனால் சிறிய தொகை அல்ல. மாதம் 1,000 ரூபாய் என்பது வீட்டில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறால் கட்டி போட்டதிலிருந்து விடுதலை. இந்த 1,000 ரூபாய் என்பது வீட்டு பெண்களுக்கு விடுதலையை பெற்று தருகிற 1,000 ரூபாய். நம்ம கையில் பணம் இருக்கு, நம்மால் ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு பொருளை வாங்க முடியும், செலவழிக்க முடியும் என்பதே விடுதலை. இந்த 1,000 ரூபாயை 1,000 ரூபாய்னு பார்க்காதீங்க. இது 1,000 ரூபாய் என்பது உரிமை தொகை. என்ன உரிமை? பல உரிமைகளை பெற்று தருகிற உரிமை தொகை. இதையே உரிமைன்னு நினைக்காதீங்க. இந்த உரிமை மூலமாக பல உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வேணுங்கிற புஸ்தகத்தை வாங்கி படிக்கலாம், நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்கலாம், நம்முடைய குழந்தைக்கு நாம் விரும்பிய உடையை வாங்கலாம். தொகை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அந்த தொகை, அந்த உரிமை தொகை மூலமாக எத்தனை உரிமைகள் கிடைக்கின்றன என்று சிந்திச்சு பார்க்க. 1,15,00,000 குடும்பங்கள் பயன் அடைகிறார்கள். இதில் ஜாதியாக பார்த்தாங்க, மதமாக பார்த்தாங்க, கட்சியாக பார்த்தாங்க, எல்லா கட்சி பெண்களுக்கும் கிடைக்குதில்ல, எல்லா ஜாதி பெண்களுக்கும் கிடைக்குதில்ல, எல்லா மதத்தை சார்ந்த பெண்களுக்கும் கிடைக்குதில்ல. அதுதான் இதில் வெற்றியே ஒழிய, அதான் வெற்றி. இதுதான் சமுதாயத்தை பிணைக்கும், மக்களை இணைக்கும். உருதாய் வயிற்று மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் என்ற உணர்வை இணைக்கும். 1,15,00,000 பேர் குடும்பத் தலைவர்கள் எனக்கு 1,000 ரூபாய் பெறுகிறார்கள். அதை நான் பெருமையாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். அதனுடைய விளைவு இப்போதே தெரியுது. தொடர்ந்து பெண்களுக்காக தொடர்ந்து இருந்த அரசுகள் தமிழ்நாட்டில் செய்த ஒவ்வொரு காரியத்தினுடைய பலன்களும் இப்போதான் தெரியுது.
போன ஆண்டு குரூப் ஒன் தேர்வு நடந்தது. குரூப் ஒன் ஐஏஎஸ்க்கு அடுத்த தேர்வு என்று பல பேர் விரும்புகிற தேர்வு. இதில் 65 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் 65 பேர் குரூப் ஒன் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் 40 பேர் பெண்கள். 40 பேர் பெண்கள். குரூப் டூ இந்த ஆண்டு நடந்தது. குரூப் டூ இந்த ஆண்டு நடந்தது. முதல் ரேங்க் பெண், இரண்டாவது ரேங்க் பெண், மூன்றாவது ரேங்க் பெண், நான்காவது ரேங்க் பெண், 13வது ரேங்க் வரை 1-13 பெண்கள். எதை காட்டுகிறது? பெண்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு விடுதலை தந்தால் நிச்சயமாக ஆண்களுக்கு ஈடாக இதை செய்ய முடியும் என்று காட்டுகிறார். இதில் வேடிக்கை என்னன்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, அதை ஒப்புக்கொள்றதுல வெக்கம் இல்லை. ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்து பிறகு பெண்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செஞ்சோம். 33% இருந்தது, அப்புறம் 50 ஆயிடுச்சு. பல பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பஞ்சாயத்து தலைவராக, பஞ்சாயத்து யூனியன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் நாற்காலிக்கு பின்னாடி ஒரு ஆண் நின்று கொண்டிருப்பார். இல்லைன்னு நினைக்காதீங்க, இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா பெண்கள் நாங்களே நடத்த முடியும் அப்படின்னு இன்னைக்கு உரிமையை வலியுறுத்துவதால் அந்த பின்னாடி நின்ன மெய்காப்பாளர் கொஞ்சம் வெளியில் போயிருக்கார். வடநாட்டில் பல மாநிலங்களில் இருக்கு, அதுக்கு பேரே வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு பேர் பிரதான், பிரதானம் அந்த சமஸ்கிருத வார்த்தை. பஞ்சாயத்து தலைவருக்கு பேர் பிரதான். பஞ்சாயத்து தலைவர் பெண்ணாக இருந்து அவர் பின்னாடி இருக்கிற மெய்காப்பாளருக்கும் பேர் வச்சிருக்காங்க, பதி பிரதான், பதி பிரதான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்குது ராஜஸ்தான்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, பல இடங்கள்ல அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிலைமை இன்னும் இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகளில் அதுவும் மாறும்னு நம்புறேன். ஆனால் பெண்கள் தங்களுக்கு சம உரிமை கிடைத்து விட்டதாக நினைக்கக்கூடாது. சம உரிமை கிடைக்க தொடங்கி இருக்கிறது, இன்னும் நீண்ட பயணம் இருக்கிறது. அந்த நீண்ட பயணத்தை முடிக்கும் வரை ஓயக்கூடாது, ஓய்வெடுக்கக்கூடாது. கலைஞருடைய கனவு இல்லம் என்று நண்பர் சுபவேறு வண்டியன் அவர்கள் குறிப்பிட்டார். அதை நான் பாராட்டுகிறேன். 1,00,000 வீடுகள் கட்டப்போகிறார் தமிழ்நாடு அரசு. ஒரு வீடுக்கு 3.5 லட்சம் ஒதுக்கியிருக்கிறார். இன்றைய விலைவாசியில 3.5 லட்சம் என்பது சின்ன வீடு கட்டலாம், குறிப்பாக கிராம பகுதியில் கட்டலாம். அதற்கு 3,500 கோடி ரூபாய் முதலமைச்சர் ஒதுக்கியிருக்கிறார். கிராமச்சாலைகள் மேம்பாடுக்கு 2,000 கிலோமீட்டர் கிராமச்சாலைகள் மேம்பாட்டுக்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார். 5,000 நீர்நிலைகளை புதுப்பிப்பதற்கு 500 கோடி ரூபாய். 4,457 நகர்ப்புற சாலைகளுக்கு 2,500 கோடி ரூபாய். அடையார் ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கு குடுவாஞ்சேரியிலிருந்து சைதாப்பேட்டை வரை 1,500 கோடி ரூபாய். 1,000 புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கு 1,000 கோடி ரூபாய். எப்படி பணத்தை செலவழிக்கணும்னா இப்படி தான் செலவழிக்கணும். எப்படி பணத்தை செலவழிக்கப்படாதுங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். எப்படி பணத்தை செலவழிக்கணுங்கிறதுக்கு இதுதான். கல்வி, மருத்துவம், சாலைகள், நீர்நிலைகள், தூய்மையான காற்று, தூய்மையான நீர், வீடு, இதற்குத்தான் ஒரு அரசு செலவழிக்கணும்.
மற்றதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டாம்னு சொல்லலை, அதுக்கெல்லாம் செலவழிங்க. ஆனால் முக்கியமான நம்முடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய நோக்கம் என்னன்னா, மனிதனுடைய ஆற்றல் ஆண் பெண்ணாக இருந்தால் மனிதனுடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு, மனிதன் சுயமாக பல தொழில்களை தொடங்குவதற்கு, கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு இந்த கட்டுமானம் முக்கியம். இந்த கட்டுமானத்திலே தமிழ்நாடு அரசு மேலும் மேலும் அக்கறை காட்டுகிறது என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதே பாதைகளை தொடர்ந்து கட்டுமானத்திலே, கட்டுமான வசதிகளிலே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டும் என்று முதலமைச்சரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மனிதநேய திருவிழாவை நடத்துகிறார். மிகப்பெரிய மனிதநேய செயல் என்ன தெரியுமா? மிகப்பெரிய மனிதநேய செயல் 6809 ஏக்கர், 5953 கோடி அதை மீட்டிருக்கிறாரே, அதுதான் மேல மனித இயக்கம். பராசக்தி படத்தில் ஒரு வசனம் வரும் தெரியுமா? கோயில்களெல்லாம் கொள்ளையார்களின் கூடாரமாக மாறிவிட்டது. நான் கேட்குறேன், யார் இந்த நிலத்தை அபகரித்தா? வெளிநாட்டிலிருந்தா படையெடுத்து வந்து அபகரித்தா? இல்லை சுபவீர பாண்டியன் போன்ற நாத்திகர்கள் அபகரித்தார்களா? இதை கையாடியது அபகரித்தது வெளிநாட்டு படை அல்ல, உள்நாட்டு நாத்திகர்கள் அல்ல, ஆத்திகர்கள் தானே இதை அபகரிச்சாங்க. நீங்க நாத்திகர்கள் கையிலிருந்து கோயிலை மீட்கிறதுக்கு முன்னாடி ஆத்திகர்கள் கையிலிருந்து கோயிலை மீட்கணும். அதைத்தான் நம்முடைய அருமைக்குரிய அன்பிற்குரிய சேகர் பாபு அவர்கள் செய்கிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது கேட்பேன், இன்னைக்கு என்ன டோட்டல்னு கேட்பேன். இன்னைக்கு என்ன டோட்டல், இந்த கிரிக்கெட் டோட்டல் கேட்குற மாதிரி இன்னைக்கு என்ன டோட்டல்னு கேட்பேன். இன்னும் கேட்ட உடனே ஃபோன் எடுத்து செய்தி கேட்டு சொல்லிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் 6809 ஏக்கர், 5953 கோடி. ஒரு சிறிய மாநிலத்தின் பட்ஜெட்டுக்கு ஈடு, சிறிய மாநிலத்தின் பட்ஜெட்டுக்கு ஈடு. எதுக்கு சொல்றேன்னா, மதத்தின் பெயரால் நல்ல காரியமும் செய்யலாம், மனிதன் பெயரால் தவறான காரியங்களையும் செய்யலாம். மதத்தினுடைய குற்றம் அல்ல இந்த, மனிதனுடைய குற்றம், மதத்தினுடைய குற்றம் அல்ல. மதத்தை நம்புபவர்கள் நம்பட்டும், யார் வேண்டாங்கிற? சுபவீரபாண்டியன் தெளிவாக சொன்னார், நான் மதத்தை நம்பவில்லை, ஆனால் நீங்கள் மதத்தை நம்பினால் நான் மதிக்கிறேன் சொன்னார். கலைஞர் ஒரு முறை சொன்னாரு, நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என கேள்வி. அதற்கு அவருக்கே உள்ள சாதரியம் பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டார், நான் கடவுளை நம்புகிறேனா என்பது முக்கியம் அல்ல, கடவுள் என்னை நம்புகிறாரா என்பது முக்கியம். ஆக கடவுளை நம்புபவர்களை பற்றி நான் கேட்குறேன், கடவுள் உங்களை நம்புகிறாரா? அதை கேளுங்க முதல்ல. கடவுள் நம்பினவங்க தானே இந்த நிலத்தை பறிச்சாங்க அபகரித்தாங்க. இப்போ இன்னைக்கு சேகர் பாபு வந்து மீட்க வேண்டும்னு எழுதியிருக்குல்ல. ஆக கோயில்களில் தப்பில்லை, மதத்தில் தப்பில்லை, அதை தவறாக பயன்படுத்துவதுடைய தவறு. இன்னைக்கு கூட சில கோயில்களில் தலித்களை அனுமதிப்பது கிடையாது. கிராமங்களில் கோயில்கள் இருக்குது, தலித்களை அனுமதிப்பது கிடையாது. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு பேப்பரில் பார்த்தேன், இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் பொண்ணும் நாங்கள் இந்துக்கள்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு கிறிஸ்துவ பேர் மாதிரி ஒரு பேர் இருக்கான், அதனால கோயிலில் கல்யாணம் பண்ணப்படாதுன்னு தடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இந்துக்கள்னு எழுதி கொடுக்குறாங்க,
நாங்கள் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் கோயில்கள் என்பது, தமிழ்நாட்டு கோயில்கள் என்பது மிகப்பெரிய வரலாற்று சொத்து, கலாச்சார சொத்து, கலாச்சார களஞ்சியம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாடுடைய வரலாறு எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கோயில்களுக்கு, கோயில் கல்வெட்டுகளில், கோயிலுடைய தல புராணத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு கோயில்களை, அது கோயில் என்பதற்காக நான் மதிக்கிறேன். அந்த கோயில்களில் தான் இந்த 2000 ஆண்டுகளுடைய வரலாறு அடங்கியிருக்கிறது. 2000 ஆண்டுகளுடைய கலாச்சாரம் அடங்கியிருக்கிறது. அந்த கோயில்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாரையும் சார்ந்தது. நாத்திகர்கள், ஆத்திகர்கள் எல்லாரையும் சார்ந்தது. அந்த கடமையை செவ்வனே செய்யக்கூடிய அருமை நண்பர் சேகர்பாபு அவர்கள் கூட்டிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ தேர்தல் வருது, அதுக்கு கட்டியம் கூடுற மாதிரி 100 ரூபாய் குறைச்சிருக்காருன்னு சுபவீரபாண்டியன் சொன்னார். பார்த்துருப்பீங்க அன்னைக்கு பேப்பரில். 100 ரூபாயை குறைத்து பிரதமர் அறிவித்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னொரு அறிவிப்பையும் செய்து இருக்கணும். நாங்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த 100 ரூபாயை கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக் அப்படின்னு. அதாவது பாலைவனத்தில் போகிற ஒட்டகம் இருக்கே, அந்த ஒட்டகத்தினுடைய முதுகில் மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைப்பாங்களாம். ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளையை மட்டும், ஒரு கம்பை மட்டும் எடுத்து அந்த ஒட்டகம் பார்க்குற மாதிரி ஒட்டகத்தின் முகத்தின் முன்னாடி போடுவாங்களாம். அந்த ஒட்டகம் நம்புமா, அடையடே பெரிய சுமையை இறக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் 700 ரூபாய் உயர்த்தி விட்டு 100 ரூபாய் குறைக்கிறீங்க. 700 ரூபாய் உயர்த்தி விட்டு 100 ரூபாய் குறைத்தால் இங்கே இருக்கிறவங்கள்னா ஏமாளிகளா? நான் கேட்குறேன்மா, 700 ரூபாய் உயர்த்தி விட்டு 100 ரூபாய் குறைத்தால் நீங்கள் எல்லாம் ஏமாளிகள் என்று நம்பித்தானே செய்கிறாங்க. 100 ரூபாய் குறைச்சதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாய் கூட்ட மாட்டேன்னு சொல்லணும்ல. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது $146 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $146. சவுதி அரேபியாவுடைய தலைநகரில் ஒரு உலக தழுவிய மாநாடு நடந்தது. இந்த உலகம் தழுவிய மாநாடுகளை எப்படி கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவது, பெட்ரோல் விலையை எப்படி கட்டுப்படுத்துவது, டீசல் விலையை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்காகவே ஒரு மாநாடு. எல்லா நாட்டு நிதியமைச்சர்களும் பெட்ரோலியம் அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. நட்வர் சிங் அவர்களும் நானும் இந்தியாவின் சார்பில் சென்றிருந்தோம். எங்களுடைய கோரிக்கை இந்த அளவுக்கு மேலே விலையை கூட்டப்படாது. எண்ணெய் வளமுள்ள நாடுகள் இந்த அளவுக்கு மேலே விலையை குறைக்கப்படாது. நான் சொன்னேன் இது நியாயமான கோரிக்கை. இந்த அளவுக்கு மேலே விலையை கூட்டப்படாது என்று சொல்வது எவ்வளவு நியாயமோ அதே மாதிரி நியாயம் இந்த அளவுக்கு மே கீழே விலையை குறைக்கப்படாது. இந்த விலை சரிஞ்சிருச்சுன்னா அவங்க உற்பத்தி செய்ய முடியாது, கட்டுப்படி ஆகாது. ஆகவே கீழேயும் ஒரு கோடை வரைங்க, மேலேயும் ஒரு கோடை வரைங்க, அந்த கோட்டுக்குள்ளே தான் கச்சா எண்ணெய் விலை இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்யுங்கள் என்று சொன்னேன். பல பேர் ஆதரித்தாங்க. எண்ணெய் தயாரிக்கும் நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மாநாடு தோல்வியிலே முடிந்தது. அப்போ $146 ஒரு பீப்பா கச்சா எண்ணெய் விலை $146. அந்த நேரத்தில் கூட, அந்த நேரத்தில் கூட இந்திய அரசு பெட்ரோல் விலையை 70 ரூபாய்க்கு மேலே உயர்த்தது, டீசல் விலை 60 ரூபாய்க்கு மேலே உயர்த்தது. திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தபோது கச்சா எண்ணெய் விலை மளமளவென்று சரிந்தது, $40 போனுச்சு. இன்னைக்கு $80, $40 போனுச்சு.
$40 போன நேரத்தில் கூட அவர் விலையை குறைக்கல. ஆண்டு ஒன்றுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு ஆதாயமாக கிடைத்தது விலையை குறைக்காததுனால. $40 மழமளவுன்னு சரிந்தது, ஆனால் அப்ப கூட குறைக்கல. 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஆதாயமாக கிடைத்தது ஆண்டு ஒன்றுக்கு. இன்னைக்கும் $80 தான். $80 பீப்பா கச்சா எண்ணெய் விற்கும் போது ஏன் 101 ரூபா கொடுக்கிறோம் பெட்ரோலுக்கு? இந்த கேள்வியை கேட்கணும். 101 ரூபா கொடுக்குறீங்க, இந்த விலை தேவையே கிடையாது. இந்த விலை என்பது நம் மீது வைத்திருக்கக்கூடிய சுமை. கேஸ் விலை 1100 என்பது நம் மீது நம்ம ஒட்டகமாக நினைச்சு புதிய சுமத்துறாங்க. அப்புறம் 100 ரூபாய் எடுத்து போடுறது ஒரு கிளை எடுத்து போடுற மாதிரி நம்ம முன்னாடி போட்டுட்டு நம்மெல்லாம் ஏமாளிகள்னு நினைக்கிறாங்க. நாம் ஏமாளிகள் அல்ல என்பதை உரத்த குரலிலே சொல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. இன்னைக்கு சொல்ல வேண்டாம், மனசுல வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டிய நாள், சொல்ல வேண்டிய முறை தெரியும் உங்களுக்கு. நாங்கள் ஏமாளிகள் அல்ல, நீங்கள் எங்களை ஏமாற்றுகிறீர்கள், ஆனால் நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று சொல்ல வேண்டிய நாள் வரும்போது உரத்த குரலிலே சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வர்றதுக்கான அறிகுறிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தல் வரும்போது தான் திடீர் திடீரென்று அறிவிப்புகள்லாம் வரும். 24 பிப்ரவரியிலிருந்து 7 மார்ச் முந்தா நாள் வரைக்கும் கணக்கெடுத்தேன். இந்த 14 நாட்களிலே பிரதமர் போகாத மாநிலமே கிடையாது, புதிய திட்டங்களை அறிவிக்காத நாளே கிடையாது. அறிவித்த கூட்டுத்தொகை 5,90,000 கோடி. இந்த 14 நாளில் அறிவிச்சிருக்காரு. 5,90,661 கோடி அறிவிச்சிருக்கிறார். இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு நாள் 17,300 கோடி அறிவிச்சிருக்கார். அறிவிச்சோடனே எல்லாரும் வியந்து வாயை திறந்து வியந்து பார்க்குறாங்க. கசப்பான உண்மை என்னவென்றால், இந்த 5,90,91,661 கோடிக்கு தமிழ்நாடு உட்பட 17,300 கோடிக்கு 31 மார்ச்சில் முடிகிற பட்ஜெட்லையும் 1 நாளில் தொடங்குகிற பட்ஜெட்லையும் 1 ரூபா கூட ஒதுக்கலை. இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கலை. முடிஞ்ச வருஷத்தில் ஒதுக்கியிருக்காங்களான்னா இல்லை, தொடங்குற வருஷத்தில் ஒதுக்கியிருக்காங்கன்னா கிடையாது. இதெல்லாம் அறிவிப்பு தான். இதுக்கெல்லாம் திட்டமே இருக்காது. டிபிஆர்னு சொல்லுவாங்க, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதுவே இருக்காது. சும்மா தோன்றதெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அறிவிப்பாங்க. அறிவிக்கிற வரைக்கும் தேர்தல் வராது. அறிவிப்பு முடிந்த பிறகு தான் தேர்தல் வரும். இப்போ 11ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வருதுன்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ 13ஆம் தேதி குஜராத்துக்கு போறாரு. 13ஆம் தேதி வந்த பிறகு தான் அறிவிப்பு வரும். இன்னும் தொடர்ந்து வரும். நான் கூட்டுத் தொகையை போட்டுக்கிட்டே வருவேன். 10 லட்சம் கோடியை தாண்டினாலும் தாண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் மக்களை ஏமாளிகளாக நினைத்து அறிவிக்கிறாங்க. மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்களிலே மக்கள் ஏமாறுகிறார்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலேயும் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயும் இந்தியாவில் ஒரு பகுதி மக்கள் ஏமாந்து வாக்களித்தார்கள். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தொடர்ந்து ஏமாளிகளாக இருப்பார்கள், தொடர்ந்து எல்லா இந்தியர்களும் ஏமாறுவார்கள் என்று நினைப்பது தவறு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யூ கேன் ஃபூல் ஆல் த பீப்புள் சம் ஆஃப் த டைம், யூ கேன் ஃபூல் சம் ஆஃப் த பீப்புள் ஆல் த டைம், பட் யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் ஏமாளிகளாக நினைத்து ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எப்படி வெளிப்படைந்த தமிழ்நாடு, குறிப்பாக வெளிப்படைந்த தமிழ்நாட்டு பெண்கள்
எப்படி பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். உரத்த குரலிலே துணிவோடு, துணிவே துணை, துணிவே துணை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று உரத்த குரலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த மனிதநேய திருவிழாவிலே என்னை பங்கெடுத்து செய்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.